பின்னில் பிறந்த இறை குலம் நாமே அன்னிலை காத்து அறம்பளர் போமே அறம்பளர் போமே அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம்பளர் போமே அறம்பளர் போமே ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம்பளர் போமே அறம்பளர் போமே இன்றைய திருப்பலியானது ஜி ரிச்சர்ட் நிக்சன் விக்டோரியா இவர்கள் தங்களுடைய திருமண நாளை சிறப்பிக்கின்றார்கள். எனவே இறைவன் இவர்களுக்கு இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். எனவே இவருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஜெபிப்போம். இன்று தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடும் திரு எம்டி ஆரோக்கியசாமி அவர்களுக்கு இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசிர் இவரது குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஜோசப் வேளாங்கண்ணி இவர்கள் 1வது ஆண்டு திருமண நாளை சிறப்பிக்கின்றார்கள். எனவே இறைவன் இவர்களுக்கு இதுவரை செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாகவும் மற்றும் குழந்தை நல்ல முறையில் பிறக்க வேண்டியும் இந்த திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்புக்கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் ஜெபிப்போம். ரிச்சி தன்னுடைய 12வது பிறந்தநாளை கொண்டாடுகின்றான். எனவே இறைவன் இதுவரை இவனுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வருகின்ற காலங்களிலும் எல்லாவித அருள் ஆசிரிய ஆண்டவர் இவனுக்கு பொழியவும் நல்ல ஞானத்தை அறிவும் கொடுக்கவும் இந்த திருப்பலியிலே இவனுடைய கருத்துக்களுக்காக சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க தரவை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளுடைய வார்த்தை வாழ்வாக்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு உண்மையானவர்களாக, கடவுளுக்கு முன்பாக நாம் பிறரை அன்பு செய்யக்கூடியவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கி பிறருக்கு போதிக்கக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நல்லவர்களாக பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசிரியை பெறுகிறோம் என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரணிலே கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் அன்னைத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பெரின்ப உலகின் மீது என்றும் நாட்டங்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தங்களாண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம், ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிகருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றி ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல் உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாய் அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களுள் செயலாற்றுகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 139.
உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும், உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும், நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீரங்கே இருக்கின்றேன், பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீரங்கே இருக்கின்றேன். ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ, ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ, என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை, இரவும் பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது. ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆண்டவரே நீ என்னை ஆய்ந்து கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23, இறை சொற்றடர்கள் 27-32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த
கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பேரன்பு மிக்க நண்பரே, சகோதர சகோதரிகளே, ஒரு பெரிய கிராமத்திலே ஒரு பணக்கார குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த பணக்கார தம்பதியினருக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருந்தார். அந்த ஊரில் உள்ள மற்ற குடும்பங்களிலெல்லாம் கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையிலே குழந்தைகள் இருந்தது. இந்த பணக்கார குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், ஒரு பக்தியான குடும்பம். குடும்ப அதாவது கோயில் காரியங்களிலே மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு குடும்பம். தினமும் ஜபமாலை சொல்லி ஜெபிக்கின்ற ஒரு குடும்பம். கடவுளுடைய அன்பு கட்டளைகளுக்கேற்ப ஏழைகளுக்கு உதவுகின்ற ஒரு குடும்பம். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு தகுந்தார் போல இருக்கின்றதை கொடுக்கின்ற குடும்பம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவருடைய நெருங்கிய சொந்த உறவினர்களுக்கு இந்த குடும்பத்தை பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் மூன்று காரியங்களை செய்ய நினைத்தார்கள் இந்த குடும்பத்திற்கு எதிராக. முதலாவது காரியம், ஏழைகளுக்கு அவர்கள் உதவுவதை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். இரண்டாவது, மென்மேலும் அவர்கள் சொத்து வாங்குவதை நிறுத்தி அவர்களையும் குடும்பத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். மூன்றாவது, அந்த சொத்துக்களையும் பணத்தையும் நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த மூன்று திட்டங்களையும் எப்படி செயல்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த பணக்கார குடும்பம் எப்பொழுதெல்லாம் ஒரு பகுதியிலே சொத்து வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அப்பொழுது அவர்கள் அந்த உறவினர்களிடம் சொல்கின்ற பொழுது, இவர்கள் அந்த பகுதிக்கு அந்த பகுதி நிலத்தை நீங்கள் வாங்க வேண்டாம், ஏனென்று சொன்னால் அந்த பகுதியிலே பேய்கள் நடமாடுகின்ற பகுதியாக இருக்கிறது. நீங்கள் அந்த நிலத்தை வாங்கினால் நிச்சயமாக உங்களுடைய மகன் இறந்து விடுவான், பேய் அடித்துவிடும் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்துவார்கள். யாராவது பண உதவி கேட்டு அந்த குடும்பத்தினரிடம் வந்தால் இவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் நின்று கொண்டு, இவன் உண்மையானவன் அல்ல, இவனை நம்பி ஏதும் கொடுத்து விடாதீர்கள் என்று அவர்களை பற்றி குறை சொல்லி, அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுவார்கள். இவையெல்லாம் நடந்து இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இந்த நெருங்கிய உறவினர்கள் அந்த பணக்கார குடும்பத்தோடு வந்து, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுகின்றது, எங்களுக்கு பிள்ளைகள் அதிகம், எனவே கொடுங்கள் என்று சொல்லி சிறிது சிறிதாக இந்த பணக்கார குடும்பத்தினரிடம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், வாங்கி கொள்வார்கள். நாங்கள் பிறகு வந்து தருகிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்கள் தரமாட்டார்கள். அதேபோல் உங்களுக்கு ஒரு குழந்தை தான், எதற்கு நிறைய சொத்துக்கள், இருக்கிறது போதும், எங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், எனவே செலவு அதிகம், அந்த சொத்திலே கொஞ்சம் கொடுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை பெற்றுக்கொள்வார்கள். முழு தொகையையும் அவர்களிடம் கொடுக்காமல் ஏதோ 500 300 என்று சொல்லி கொடுத்து கழிக்கக்கூடியவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். இவ்வாறு அந்த பணக்கார குடும்பம் சொத்து பணத்தையெல்லாம் அவர்களுடைய நெருங்கிய அந்த உறவினர்களை நம்பி, இவர்கள் உண்மையானவர்கள்தான், உண்மையான பாசத்தோடு தான் தம்மிடம் இவற்றையெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று நினைத்து அவர்களிடம் அந்த வெளிவிடக்காரர்களிடம் கொடுத்து இழந்து விட்டார்கள். இவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அனைத்தையும்
சிறிது சிறிதாக படிப்படியாக இழந்து விட்டார்கள். அந்த பணக்கார குடும்பத்தினரிடமிருந்து பெற்ற சிறிது சிறிதாக பெற்ற இந்த வெளிவேடக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்கள் அவர்களை விட பணக்காரர்கள் ஆனார்கள். இவர்கள் சுயநலத்தோடு வாழ ஆரம்பித்தார்கள். பக்தியானவர்கள் போல் நடித்தார்கள், ஆனால் உண்மையாகவே இவர்கள் பக்தியாக இல்லை. ஏழைகளுக்கு உதவுவதை நிறுத்தினார்கள். இவர்களும் உதவுவதில்லை. உதவி கொண்டிருந்தவர்களுடைய குடும்பத்தையும் எப்படியோ அவர்கள் பலவீனம் படுத்திவிட்டார்கள். இவ்வாறு இவர்களுடைய போக்கு இருந்து கொண்டிருந்தது. ஏழைகளுக்கு எதிராகவும் கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்காமலும் வெளிவேடத்தனமாக இவர்களுடைய போக்கு இருந்து கொண்டிருந்தது. கிரை இயேசுவில் அன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வெளிவேடத்தோடு செயல்பட்டு நல்லவர்களைப் போல நடித்து அந்த குடும்பத்தை பலவீனப்படுத்தி இவர்கள் முன்னுக்கு வந்தாலும் அந்த நற்காரியங்களை இவர்கள் செய்ய விடாமல் தடுத்து விட்டார்கள். வெளி வேசத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு நமக்கு தெரிகின்றது. இயேசு அன்புமிக்க அவர்களே, இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்க்கின்றோம், வெளிவேடக்காரர்களை ஆண்டவர் கண்டிக்கின்றார். ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்கின்றார். இந்த கடுமையான வார்த்தைகளை இவர் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் தான் என்ற ஆணவத்தோடு வாழக்கூடியவர்கள், நான் வாழ வேண்டும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்காதவர்கள், நான் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், நான் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், சட்டத்தை போதிக்கக்கூடியவர்கள் இந்த பரிசேயர்கள், ஆனால் அந்த சட்டத்தின்படி வாழாதவர்கள், சுயநலவாதிகள், தங்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், கோயிலிலேயே முதல் இருக்கையிலேயே அமருபவர்கள், ஆனால் கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்காதவர்கள், தாங்கள் பக்தியுள்ளவர்கள் போல் நடித்துக் கொள்வார்களே தவிர ஆனால் உண்மையான பக்தி அவர்களிடம் கிடையாது. இவர்கள் ஒரு அடிப்படைவாதிகள் போன்ற மதவாதிகள். ரேசல் அன்புமிக்கவர்களே, நாம் செய்தித்தாள்களிலே வாசித்திருக்கலாம், ஆப்கானிஸ்தானிலே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அடிப்படை மதவாத கொள்கையை உடையவர்கள். அவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். மக்களுடைய சுதந்திரம் என்பதை விட அவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களை போன்றவர்கள்தான் இந்த பரிசேயர்களும். எதற்கெடுத்தாலும் சட்டம் என்று சொல்லி சட்டத்தை மக்கள் மீது திணிக்கக்கூடியவர்கள். மனிதனுக்கும் மனிதநேயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு இந்த கூட்டத்தை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்கின்றார். கல்லறை என்பது வெள்ளையடிக்கப்பட்டு வெளியே அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே அஸ்தங்கள் நிறைந்திருக்கும். அதுபோல இவர்களுடைய உள்ளங்கள் வெளியிலே பார்ப்பதற்கு பக்தியானவர்களாக மிகவும் நல்லவர்களாக காட்சி கொடுப்பார்கள் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள், ஆனால் மனதிற்குள்ளே அவர்களுடைய எண்மெல்லாம் தீயனவாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு இவர்களை கடுமையாக சாடுகின்றார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்கின்றார். இயேசு அன்புமிக்கவர்களே, நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தான் வாழ வேண்டும், நான் வாழ்வதற்காக எதையும் மற்றவர்கள் மீது திணிக்க தயாராக நாம் இருக்கிறோமா? அல்லது கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய அந்த சித்தம் என்ன என்பதை அறிந்து பிறருக்கு போதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நாம் உண்மை உள்ளவர்களாக கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த ஆசீர் நமக்கு நிரம்ப கொடுக்கப்படுகின்றது. நாம் உண்மையானவர்களாக வாழ்கின்ற பொழுது, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது, வெளிவேசம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் நிரந்தரமாக கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்கின்றோம். இயேசு அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில்
சில நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கின்றார். அந்த நேரத்திலும் கூட இவர்கள் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏன் இந்த ஓய்வு நாளில் குணமாக்க வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அவர்களுடைய சீடர்களை அவர்கள் திட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள்தான் இந்த பரிசேயர்கள் கூட்டம். மனிதன் என்பவன் அந்த சட்டங்களுக்கெல்லாம் மேலானவன் என்று நினைக்கவில்லை. மனிதனுக்கு சட்டம் தேவைப்படுகிறது, ஆனால் அந்த சட்டத்தை விட மனிதன் தாழ்ந்தவன் கிடையாது என்பதை அவர்கள் மறந்துவிட்ட ஒரு கூட்டமாகத்தான் இருக்கின்றார்கள். மனிதன் என்பவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன். சட்டம் என்பது மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, ஆனால் மனிதனை விட சட்டம் உயர்ந்தது என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு அவர்களை சாடுகின்றார். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அன்பு கடவுளுக்கு உண்மையானவர்களாக கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடித்து போதிக்கக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பணியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நிறுதமான நம்மனை ஒப்புக்கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாய் தந்தைக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தில் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கு நம் மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. ஓ மது திரு அவையின் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்பக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்கத் திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில் நான் சாவிலிருந்து எங்களை விடுவித்தார்.
இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலையும் வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அருகணிகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்த முடிவின்றி சொல்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே அப்படி ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வேய் மாறுபடவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவரோ ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கிறோம். உம் திருமணின்ற ஒழியமுரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்வீங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநலகினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளோம். மேலும் உயிர்த்தலை எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தோதர்கள் நம் பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா இவளிகள் கவுந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வர வல்லமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது ஆமே ஆமே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகிறோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு பொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதையினில் வாழும் காலம் போகும் இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும் தேடும் அன்பு கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும் கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிகளிலிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன் நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலந்தரும் அருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி
நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட பொறுமணமாய் உறவுடனே பாடிடுவோமே நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம் அரிய செயல்கள் ஆற்றினார் தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென் கிறிஸ்து ராஜா வாழ்க இந்த ராஜ்யம் வருக மரியே வாழ்க